Today we see part 363 public questions for 10th standard and the important questions material to work out. And what is given is first one October 2016 chapter 3 Algebra. Algebra the alpha beta term. This one is what the students may find difficult in this, so we are taking this. Now what is given is if alpha and beta are the roots of 3x squared minus 6x plus 1 equal to 0. You are given a quadratic equation. That way you are finding the value of a, b, c. So a equal to 3, b equal to minus 6, c equal to 1. And you know sum of the root, product of the root. Sum of the root minus b by a, product of the root c by a. So minus b by a na a somewhere minus, inge or minus. Because students may commit the mistake here only. எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா எல்லாமே தெரியும் அந்த சைன்ல மட்டும்தான் தப்புணும் ஸோ இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் பை ஏ என்ன த்ரீ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை த்ரீ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஸோ இஃப் யூ கேன்சல் யூ ஆர் கெட்டிங் டூ அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சி பை ஏ சி இஸ் வாட் ஒன் பை ஏ த்ரீ இப்போ எவ்ரி டைம் யூ ஆர் யூசிங் திஸ் சம் ஆஃப் த ரூட் மூலங்களில் பெருக்கல் இரண்டு இங்க வந்து மூலங்களில் பெருக்கல் சொல்லலாம் தமிழ்ல தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஒன் பை த்ரீ சி பை ஏ ஸோ சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் வீணும் எவ்ரி டைம் வி ஆர் யூசிங் திஸ் இந்த மெயின் டாபிக்ல இதை யூஸ் பண்ண போறோம் இப்போ ரெண்டு ஈக்வேஷன் கொடுத்துருக்கு சாரி ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்கு இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிச்சு யூ ஆர் ஃபார்மிங் த நியூ ஈக்வேஷன் ஸோ ஃபார் திஸ் யூ ஃபைண்ட் சம் ஆஃப் த ரூட் யூ டேக் ஆல்ஃபா பீட்டா காமன் ஸோ இஃப் யூ டேக் ஆல்ஃபா பீட்டா காமன் இன்சைடு ஒன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர்னு இருக்கு இங்கே பீட்டா ஸ்கொயர்னு இருக்கு ஸோ இதில் ஒரு ஆல்ஃபாவும் இதில் ஒரு பீட்டாவும் வெளியே இருக்க மிச்ச ஒரு ஆல்ஃபாவும் இந்த பீட்டாவும் மிச்ச ஒரு ஆல்ஃபா இருக்கு தென் இதில் ஒரு பீட்டா இருக்கு Now we will substitute, every time we are using this, I told you. அப்போ இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன் ப்ராடக்ட் இது வந்து ப்ராடக்ட் இது சம் ஸோ ப்ராடக்ட் வாட் யூ கெட் ஒன் பை த்ரீ இன்டு சம் இஸ் வாட் டூ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ அண்ட் சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ சம் ஆஃப் த ரூட் ஓகே நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் மீன்ஸ் ஜஸ்ட் யூ ஆர் மல்டிப்ளை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா தென் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா தட் மீன்ஸ் யூ ஆர் ஆடிங் த பவர் ஏன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ பவர் ஆட் பண்ணும் ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இங்க ஒரு பவர் ஒன் ஆல்ஃபா கியூ இங்கே வந்து பீட்டா கியூ இப்போ இது ஆல்ஃபா பீட்டா ஹோல் கியூப்னு எழுதுறேன் அண்ட் யூ நோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் வாட் ஒன் பை த்ரீ ஸோ ஒன் பை த்ரீ ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஒன் பை டுவெண்ட்டி செவன் ஸோ நம்ம நியூவாக ஃபார்ம் பண்ணுற குவாட்ராட்டிக் ஈக்வேஷனுடைய சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் சம் ஆஃப் த ரூட் டூ பை த்ரீ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஒன் பை டுவெண்ட்டி செவன் தேர்ஃபோர் நியூ குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் QE புதிதாக கண்டுபிடிக்கப்பட வேண்டிய இருபடி சமன்பாடு இது வந்து இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதோட ஃபார்முலா எக்ஸ்பயர் இந்த இடத்துல எழுதிக்கலாம் அது இங்கே கீழே எழுதிட்டு அங்கே சப்ளீட் பண்ணலாம் எக்ஸ்பயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு ஜீரோ இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஸோ திஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் அதை எழுதக்கூடாது இங்கே நம்ம என்ன நியூவாக கண்டுபிடிச்சோமோ தட் ட்வெண்ட்டி ஆர் ரைட்டிங் சம் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் டூ பை த்ரீ ஏ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிட்டிங் த மிஸ்டேக் இந்த சைனில் இந்த மைனஸை விட்டுருவாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இந்த மைனஸ் வந்து வந்துடுவாங்க ஸோ தட் யூ பி கேப்டல் வித் தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஒன் பை டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிப்பாக மறக்காமல் எழுதணும் இதில் எல்சிஎம் வந்து டுவெண்ட்டி செவன் அப்போ எதனால் இடத்துலையும் நம்ம டுவெண்ட்டி செவன் கொண்டு வரணும்னா இங்கே இன்ட்டு நைன் இன்ட்டு நைன் தென் இங்கே இன்ட்டு டுவெண்ட்டி செவன் கீழேயும் டுவெண்ட்டி செவன் ஸோ டுவெண்ட்டி செவன் எக்ஸ்பயர்
minus 18x plus 1. In the by 27, no need to write. And in the one equal to 0 is there. How you can write almost there? Equal to 0, 27 will go this side. So 27 into 0, 0. So here you write 27x square minus 18x plus 1 equal to 0. So we have formed one quadratic equation. This is what we have to do. 2 alpha plus beta, comma 2 beta plus alpha. This is the roots of which is there. One more quadratic equation you want to find. So now we take the second one. Here the roots are 2 alpha plus beta, comma 2 beta plus alpha. So this is one root and this is another root. We have to find sum of the root. So sum of the root. That means you are adding 2 alpha plus 2 beta plus alpha. 2 alpha plus alpha, 3 alpha plus 2 plus beta, 3 beta. Take 3 common and write alpha plus beta. So 3 bracket. Alpha plus beta in a kind of. So alpha plus beta, sum of the root. SR appina alpha plus beta. PR means alpha beta. SR means sum of the root. PR means product of the root. Alpha plus beta we are writing 2. So 3 into 2, 6. This is how we can write sum of the root. That means alpha plus beta. Now you find the product of the root. So you write product of the root. When the end root is given, this and this. Not that one. So 2 alpha plus two beta plus alpha. For this you have to multiply in this way. So 2 alpha into 2 beta, 4 alpha beta plus 2 alpha into alpha, 2 alpha square plus 2 beta into beta, 2 beta square. Inge beta into alpha, alpha beta. Arrow mark paathave it is easier for you. Just apply multiply panikkum. So 4 alpha beta plus alpha beta, 5 alpha beta. Idhula vandu 2 common edukuren. We are taking 2 common. Inge 2 common eduthina ulla enna irukku? Alpha square plus beta square. So this is nothing but we know alpha square plus beta square formula. Alpha plus beta whole square minus 2 alpha beta. Alpha square plus beta square equal to alpha plus beta whole square minus 2 alpha beta. So that is substitute plus 2 alpha plus beta is the sum of the root. This is the product of the root. Then the 2 is the common, so the 2 you take inside, 2 alpha plus beta. The 2 is the old, the bracket is the capital of 1. So the somewhat difficult on the 2 is the correct number. Then 2 into 2 minus 4 alpha beta. So 5 alpha beta minus 4 alpha beta, 1 alpha beta plus 2 bracket alpha plus beta whole square. Now what is alpha beta? Alpha beta is this one. This one is, sorry, this is alpha plus beta. This is alpha beta. So alpha beta is 1 by 3 whole square plus 2 bracket alpha plus beta 2 square. So 1 by 3 whole square na, this is 1 by 9. Then get 2 square means 4. 4 into 2, 8. Here is the plus, okay? So you be careful with that. So now you have to add. Again, if you product of the roots. You come up through touch it. Again, 3 alpha beta, alpha plus 6. Yeah, here is 6. So product of the root 1 by 9 plus 8. So if we take LCM means here into 9
into 9, making the denominator equal. So 72 plus 1 by 9, 73 by 9. Before sum of the root theriyum, product of the root theriyum. So new quadratic equation x square minus sum of the root x plus product of the root equal to 0. Minus sum of the root vandu nam 6 nu kandupidichirundhom. So 6x plus product of the root 73 by 9 equal to 0. Here also making the LCM vandu nam edukkanum. Appo inge 9 varanumna into 9 into 9, then here also into 9 into 9. So 9x square 54x plus 73 equal to 0. The 9 under one more po complete 0. And we verify the answer for this. So we made one mistake. In the alpha beta you are substituting 1 by 3 whole square in potata. This is 1 by 3 only. And in the square in so in that the 2 one varad. So in this side you are writing 1 by 3 only. So 1 by 3. Apo 8 4 are, sorry 8 3 are 24, 24 plus 1, 25. Yeah. So here it's, you can write 25 by 3. This side you are writing 1 by 3 plus 8. So 8 3 are 24 plus 1 by 3 equal to 25 by 3. So here also you change, this is 25 by 3. So when you take LCM, okay, into 3, into 3, here also into 3, into 3. So the final answer 3x square minus 18x, sorry, then plus 25. சின்ன விஷயம் கவனமா இல்லாததுனால இதை நம்ம எல்லாமே மாற்ற வேண்டியதா இருக்கு இல்லையா. இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் தெரியாம இந்த இடத்துல போட்டதுனால இப்ப சேஞ்சஸ் ஆச்சு. சோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 18x பிளஸ் 25 ஈக்குவல் டு 0. இது கொஞ்சம் பெரிய சம் தான். பப்ளிக்ல அட்டன் பண்றப்போ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வேற சம்ஸ் எல்லாம் அட்டன் பண்றது பெட்டர். ஏன்னா இட் வில் டேக் லாங் டைம் ஃபார் தட். பட் எனிவே இது கம்பல்சரி க்வெஸ்சன் எல்லாம் வர்றப்போ வி ஹேவ் டு அட்டன். தேங்க்யூ.